வெல்கம் டு ஏஆர்ஆர் வில்லேஜ் ஃபுட் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பருப்பு உருண்டை குழம்பு செய்முறை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம், உரித்த பூண்டு 10 பல்லு, மல்லி இலை சிறிதளவு, தக்காளி 3, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை சிறிதளவு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி, மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. பருப்பு 200, தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. புளி 50 கிராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ கடலைப்பருப்பு ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சிறிதளவு கொத்தமல்லி இலை, கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டு, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தையும் உரித்து வச்ச பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை வெட்டி வச்ச தக்காளியவும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதங்கட்டும். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா எண்ணெயிலேயே மிளகாய்த்தூளாக பரட்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கோங்க. மீன் மசாலாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்ச பருப்பில் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி போடுங்க. குழம்பு கொதிக்கும் போது இப்படி உருண்டை உருண்டையாக பிடிச்சி போடுங்க. லாஸ்ட்டாக அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நேரமாக வந்திருக்குண்டு, ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.